இந்த ஒரு ரூல் போதும் உங்களோட டே பை டே பேசிஸை ரொம்ப எஃபெக்டிவாக மாற்றிக்கிறதுக்கு, ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து நல்லா எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், இந்த ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறது மூலமாக லைஃப் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும். அது என்ன ரூல் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர். நான் டாக்டர் புஷ்பநாதன் ஆர்முகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரேட்டோ பிரின்சிபல் அப்படி இல்லைன்னா 1820 பிரின்சிபல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது யார் கொடுத்தாங்க அப்படின்னா வில்ஃபிரட் பெரேட்டோ அப்படின்றவர் சொன்னார். இத்தாலியில் இருக்கிற ஒரு அறிஞர் இவர், சரிங்களா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒட்டுமொத்த இத்தாலியோட வெல்த் என்னவோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, நிலப்பரப்புகள் யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பண்ணார். அப்போ ஸ்டடி பண்ண மூலமாக என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒட்டுமொத்த இத்தாலியோட நிலப்பரப்பு 80% நிலப்பரப்பு யார்கிட்ட இருக்குன்னா 20% மக்கள்கிட்ட இருந்துச்சு, சரிங்களா. 20%னா ஒரு 100% ஒட்டுமொத்த லேண்டையும் 80% லேண்டை 20% மக்கள் மட்டும் வச்சுருக்காங்க. மீதி இருக்க 20% லேண்டை மட்டும்தான் 80% மக்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பணத்துலையும் சொன்னார். எப்படின்னா 80% மக்கள், சரிங்களா, ஒன்லி 20% பணத்தை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. 20% ரொம்ப கம்மியான நாட்கள் 80% ஃபண்டு வச்சுட்டுருக்காங்க. ரொம்ப எக்ஸாம்பிளாக சொன்ன இந்தியன் காண்டெக்ஸ்டில் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து உலகத்தின் மிகச்சிறந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. அதில் மேஜராக இருக்கும் நிறைய நாட்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா இந்தியாவிலேருந்து இருக்காங்க. இப்போ வந்து அம்பானி, அதானி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து வைட்டல் ஃபியூ சொல்கிறாங்க. அப்படின்னா மிக சில ஆட்கள் ஒட்டுமொத்த பணத்தையும் வருமானத்தையும் வச்சுட்டு இருக்காங்க, சரிங்களா. இது வந்து வைட்டல் ஃபியூ. ட்ரிவியல் மீன்ன்றது மீதி இருக்க மக்கள் தான் வந்து 80% மக்கள் 20% பணத்தை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் 80% பணம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு 20% ஆட்கள். இது வந்து நம்ம லைஃப்லையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 24 மணி நேரத்தில் 1820 பிரிச்சுக்க சொல்கிறாங்க. அப்படின்னா அது வந்து வைட்டல் ஃபியூ, வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் முக்கியமோ அது வந்து வைட்டல் ஃபியூ சொல்கிறாங்க. நமக்கு உண்மையிலே தேவைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான், அது வந்து வைட்டல் ஃபியூ. ட்ரிவியல் மீன்ன்றது தேவையற்ற விஷயங்களை நம்ம நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அப்போ டே பை டே பேசிஸில் வி நீட் டு லிஸ்ட் அவுட் எக்ஸாக்டாக, நான் எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னா அந்த ஆம்பிஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் கரெக்டாக தேவை. இப்போ வந்து நான் ஒரு சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எக்ஸாக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு 80% ஆஃப் டைம் சொல்லி கொடுக்க செய்யணும். 20% எஃபர்ட் போடும்போது 80% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் தூங்குறதுக்கு மற்ற பேசிக் விஷயங்கள் செய்கிறது இது எல்லாத்தையும் ட்ராவல் டைம் இது எல்லாத்தையும் போக எவ்வளோ டைம் இருக்குதோ அதை நம்ம ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணோம், அதான் 20% நம்ம ப்ராப்பராக டேப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்கில் வளர்த்துக்கிறதுக்கோ இல்லை நமக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு மூலமாக 80% ரிசல்ட் கிடைக்குன்றாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் சொல்ல, ஒரு டீம் மெம்பர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து 20% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் முழு ஆத்மார்த்தத்தோடு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போது 20% ஆஃப் எஃபெக்ட் வந்து 80% ரிசல்ட் கொடுக்க செய்யும். அப்போ 80% டைம் வந்து எது எல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற மூலமாக இந்த 20% டேப் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவராலாக நம்ம க்ரோத் கொடுக்குன்றதுக்கு எக்ஸாக்டாக எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு 20% ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுற முடியும். அப்போனா தேவையில்லாமல் எது எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், லக்ஸூரியஸ் திங்காக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம ரெகுலராக ஃபங்க்ஷன் பண்ணாத இடத்துல பணம் எங்கெங்கே லேக் வச்சுருப்போம் அந்த பணங்களில் வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறது மூலமாக 80% க்ரோத் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் நீங்கள் எப்படி சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையிலையுமே நம்மளோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் எதுலேயும் ஸ்டார்ட் ஆகும்னா 20% நம்மளோட தாட் ப்ராசஸ் தான் 80% ரிசல்ட் கொடுக்குன்றாங்க. அப்போது நம்ம ஒரி பண்ணுறதோ இல்லை வந்து சோஷியல் மீடியான விஷயங்கள் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற மூலமாகவோ அது ரிமைனிங் இருக்க டைம் அதோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஆஃப்டர் மாத் சொல்லணும் இல்லையா. இப்போ வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கும், லேட் நைட் தூங்காமல் படம் பார்த்துட்டு இருக்கணும், அடுத்த நாள் மார்னிங் வந்து அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அப்போது 20% நம்ம கொடுக்குற எஃபெக்ட் இல்லை வேஸ்ட் பண்ணுற டைம் 80% வந்து ரிசல்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வைட்டல் ஃபியூ நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான், அதை நம்ம ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறது மூலமாக 80% ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி பெரேட்டோ சொல்கிறாரு. அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஜூரான் அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்காலர் இருந்தார், அவர் மேஜராக இது வந்து ரொம்ப பெரிய ஒர்க்கை எடுத்து செஞ்சார். அதன் மூலமாக என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு டீமில் ஒரு இண்டிவிஜுவலை 20% எஃபெக்ட் வந்து அவருக்கு என்ன வேணும் 20% மட்டும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணார் அப்படின்னா 80% ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண செய்யலான்னா, டே பை டே பேசிஸ் ப்ராசஸில் எதெல்லாம் நீங்கள் வந்து அடிஷ்னல் டைம் இருக்குது, எதெல்லாம் வந்து உங்களோட டைம் வந்து நீங்கள் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க டைமும் பணமும், அதை 20% நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே 80% ஆஃப் ரிசல்ட் கிடைக்க சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட எது இதெல்லாம் வைட்டல் ஃபியூ, எது முக்கியமான விஷயங்கள், அதை ஒரு செக்ரிகேஷனும், எது தேவையில்லாமல் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, பணம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத ஒரு செக்லிஸ்ட் பண்ணி நீங்கள் சேனலைஸ் பண்ணுறது மூலமாக லைஃப் வந்து ரெஜுவினேட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. செய்யும் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே அண்ட் நவ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பெரட்டோ பிரின்சிபல் உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதன் மூலமாக நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வர செய்யும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.